சைனிக் வந்து ஜெர்பிலுக்கான அப்டேட் தான். ஸோ நான் ஜெர்பில் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் மேலே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து குட்டியே போட்டிருக்கு, அதுவுமே இறந்து போச்சு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெர்பிலோட செட்டப்பும் ஃபுட்டும் வந்து கொஞ்சம் மாற்றியிருக்கேன். ஸோ முதல்ல வந்து செட்டப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ செட்டப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது வந்து நான் கிளாஸ் டேங்க்கில் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி செலர் நமக்கு வந்து மேப் ஆம்ஸ்டர் கொடுத்த அந்த பாக்ஸில் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க்கில் வந்து விட்டுருக்கேன். அதுவும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து மாற்றி தான். பெட்டிங் வந்து உமி தான் போட்டிருக்கேன், அது வந்து எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ணலை. ஆனால் இது 2 அடி டேங்க்குன்றதுனால என்னால் நிறைய போட முடியுது. ஸோ நல்லா அதுங்க பள்ளம் தோண்டி விளையாடுற மாதிரி நிறைய போட்டிருக்கேன். நான் ஒரு மூட்டை உமியே வந்து வாங்கி வச்சுட்டேன். 1 வருஷத்துக்கு தேவையான உமி வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக இதுங்களுக்கு போடலாம் பெட்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு மூங்கில், அது மூங்கில் கிடையாது, பேம்பு அப்படின்னு போட்டு தான் போட்டிருந்துச்சு. ஸோ அதுங்க வந்து பூந்து விளையாடுற மாதிரி ஒரு டனலு, அதுவுமே வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா திக்காக இருக்குது. இதுங்க வந்து எப்பயுமே கடிச்சுக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி திக்கான உட்டிலானது நல்லா யூஸ் ஆகுது. ஸோ இதுங்க பூந்து பூந்து வருதுங்க, வேணுன்றப்ப கடிச்சிக்கவும் செய்யுது. ஸோ கடிக்கிற மாதிரி உட்டு வந்து இதில் போடணும். நான் வந்து ஒரு உட்டும் கூட போட்டிருப்பேன், ட்ரிஃப்ட் உட்டு போட்டிருப்பேன். அதுங்க வந்து எப்பயுமே கடிச்சிக்கிட்டே இருக்கணும், அது பல்லுக்காக. ஸோ பல் வந்து ஓவர் க்ரோ ஆகக்கூடாது, பல்லுக்கு நல்லது சரிங்களா அது கடிச்சிக்கிட்டே இருந்தால். ஸோ அதனால் வந்து எதனா உட்டு உள்ளே எப்பயுமே இருக்கணும் சரிங்களா. நான் ட்ரிஃப்ட் உட்டும் இருக்குது, எனக்கு இந்த டனலுமே உட்டு தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பானை வச்சுருக்கேன். ஸோ பானையோட ஓட்டை வந்து சின்னதாக இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு வரப்போ முடி கொட்டும் அப்படின்னு வந்து நமக்கு மேப் அமைச்சர் சொன்னாப்புல. ஓகே, எனக்கு முடி கொட்டினாலும் பரவாயில்ல, அதுக்கு வந்து ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் வைக்கணும், வீடு மாதிரி ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஓகே, அதுங்க வீடு மாதிரி ஆனால் அதை பயன்படுத்துறது கிடையாது. ஸோ ஏன்னா ஒரு நெஸ்ட்டு மாதிரி மூலையில் வந்து கட்டியிருக்குங்க, டேங்கோட ரைட் கார்னரில் கட்டியிருக்கு. அங்கே தான் வந்து தூங்குறது எல்லாமே, அதுதான் அதோடய வீடு மாதிரி வந்து அது வச்சுக்குது. ஸோ நெஸ்ட்டை வந்து எதை வச்சு கட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் தான், வைக்கோல்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த பழ கூடைங்கள்லாம் வந்து பழங்க நசுங்கக்கூடாதுன்னு நடுவில் காஞ்ச புல்லுலாம் வச்சுருப்பாங்க, அதை வந்து கடைகளில் இருந்து சும்மா வாங்கிட்டு வந்து டேங்க்கில் நான் போட்டேன் அப்படின்னா அதை வச்சு நெஸ்ட்டு அதுங்களே கட்டிக்குது, சூப்பராக கட்டுதுங்க. கடிச்சு கடிச்சு சின்னதாக்கி ஒரு பள்ள மாதிரி ஆக்கி ஒரு நெஸ்ட்டு கட்டிட்டு அங்கே தான் தூங்குதுங்க. ஸோ அதுவுமே வந்து புதுசாக இப்போ நான் பண்ணியிருக்கேன், அதாவது நெஸ்ட்டு அதுங்க புதுசாக பண்ணியிருக்கு. நான் புதுசாக வந்து அந்த புல்லையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வைக்கோல் தான், அது அப்படியே வைக்கோல் மாதிரி தான் இருக்கும், அதுங்களே கடிச்சு கடிச்சு அதை வச்சு நெஸ்ட்டு கட்டிக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை, வாட்டர் பாட்டிலை வந்து மேலே கட்டி தொங்க விட்டுருக்கேன் ஒரு கம்பியில். இதுங்க ஈஸியாக வந்து டேங்கை ஜம்ப் பண்ணிடுது, அதனால் மேலே வந்து க்ரீன் நெட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். அதேமாரி இது ஒன்று ஃபிஷ் டேங்க் தான். ஸோ இதுக்கு ஒரு டாப்புமே வந்து வச்சுருக்கேன், ஃபிஷ் டேங்க்குக்கு எப்பயுமே அந்த ஓடில் வைப்பாங்களே. ஸோ அந்த டாப்பையுமே வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இதுங்க ப்ரீடிங் பாக்ஸில் இருந்ததோட இந்த டேங்க்கில் இருக்கிறப்ப தான் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஸ்பேஸ் வந்து கம்மி, எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய இடம் கொடுக்குறப்ப அதுங்க சந்தோஷமாக இருக்கணும். அதில் வந்து பழைய ப்ரீடிங் பாக்ஸில் கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் கடிச்சிக்கிட்டே இருக்கும், இது மாதிரி ஹாப்பியாக கடிக்காது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கடிக்கிற மாதிரி கடிக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது, நிம்மதியாக தூங்குதுங்க. வேணுன்றப்ப கடிக்கும், திடீர்னு பள்ளம் தோண்டும். இன்னும் எனக்கு அந்த பெட்டிங் தான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதுங்க வந்து நல்லா பள்ளம் தோண்டி இந்த எலி வந்து பொந்து தூண்டிக்கிட்டே போகல, அது மாதிரி எதிர்பார்க்குது. அது மாதிரி செட்டப் பண்ணுறது கஷ்டம்தான், பட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ அதிகமாக பெட்டிங் போட முடியுமோ அதுங்க எவ்வளோக்கு பள்ளம் தோண்ட முடியுமோ ஸோ அந்தளவுக்கு வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் நிறைய தடவை வந்து கண்ணாடியை வந்து தோண்டும். கண்ணாடியை எப்போ தோண்டும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உட்காந்ததுங்களை நான் பார்க்குறேன், இல்லை அதுக்கு முன்னாடி எதனா சாப்பிட்ற பொருள் டேங்க்குக்கு வெளியே இருக்குன்னா பள்ளம் தோண்டி வந்து அந்த சாப்பிட்ற பொருள் எடுக்க பார்க்கும். நான் உட்காந்துருக்கேன்னா என்கிட்ட வர பார்க்கும், என்கிட்டன்னு இல்லை உட்காந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அது வெளியே வரணும்னு நினச்சி கண்ணாடியை வந்து சுரண்டி சுரண்டி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ செட்டப்பில் வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறம் ஃபீடிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி போட்ட கதை வந்து என்ன அப்படின்றது சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபீடிங்கில் வந்து ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. இந்த ஃபிஷ் ஃபுட்டில் எல்லாருக்கும் தெரியும் டையோ. ஸோ டையோவோட பெட்ஸ் லைஃப், பெட்டில் ரெடி பண்ணுற ஃபுட்டெல்லாம் வந்து பெட்ஸ் லைஃப் அப்படின்ற ப்ராண்டில் வந்து அவங்க போடுவாங்க. ஸோ அந்த பெட் லைஃப் ப்ராண்டை சேர்ந்த ஆம்ஸ்டர் ஃபுட்டை வந்து நான் இப்போ புதுசாக இதுங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன். பில்லட்டு தான் சரிங்களா, ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற ஒரு பிஸ்கெட்டு தான். நல்லா வந்து சாப்பிடுதுங்க, ஆரம்பத்தில் அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடலை, இப்போ வந்து நல்லா லைக் பண்ணி வந்து சாப்பிடுது. இன்னும் போக போக இம்ப்ரூவ் ஆகும், ஏன்னா ஒரு 1 வீக்காக தான் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இப்போ நல்லா வந்து அந்த பிஸ்கெட்டை சாப்பிடுது சரிங்களா. ஸோ அதில் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பேக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்களே, கவருக்கு பின்னாடி
ஊறுபட்ட இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ ஜெர்பில் ஹாம்ஸ்டருக்குலாம் என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே எங்கள் ஃபுட்டில் இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பில்லட்டாக எனக்கு தெரியுது. காஸ்ட்டுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ப்ரைஸான ஃபுட்டு, அது விலை அதிகமான ஃபுட்டு வந்து போட்டுட்டு இருந்தேன். அதில் வந்து சிக்கன்லாம் கலந்துருக்கோம், சிக்கன் வித் கேரட்டு பம்ப்கின் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, அது கிராம் கணக்கில் தான் வரும். இது கிலோ கணக்கில் வருது, இது அரை கிலோ வாங்கியிருக்கேன் நான், 250 என்னமோ அப்படின்ற ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது இந்த ஃபுட்டு. பட் இதை நான் ரெகுலராக போடல சரிங்களா, பிஸ்கெட் அதாவது இந்த பில்லட்டை வந்து இன்றைக்கி போடுறேன் அப்படின்னா மறுநாள் பீன்ஸ் போடுவேன், அதுக்கு அடுத்த நாள் கேரட் போடுவேன், அதுக்கு அடுத்த நாள் ட்ரைடு ஸ்ட்ரிம்ப் போடுவேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுவேன். ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க தான் ஒரு ஃபுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த மூணு நாள் வந்து வேறு ஃபுட்டு தான் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒன்று அப்படின்ற கேட்டகரியில் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, ஸோ ஃபீடிங் அவ்வளோதான், செட்டப்பும் அவ்வளோதான். இப்போ அந்த குட்டி போட்ட கதைக்கு வருவோம். ஸோ என்னோடய ஜெர்பில் வந்து நியூயார்க்கு மொதல் நாள் வந்து மேட் பண்ணிச்சு. ஸோ மேட் பண்ணி ஒரு 25 நாளில் வந்து அது குட்டி போடும் அப்படின்னு ஒரு பீடர் நமக்கு ஓசூரில் தான் ஒருத்தர் இருக்காப்புல, அவ்வளோ டவுட்ஸ் கேட்குறேன் எல்லாமே வந்து எனக்கு சொல்கிறாரு. ஸோ 25 நாள் கிட்டே வந்து ஆகும் குட்டி போட்டுரும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து நியூயார்க்கு முன்னாடி வந்து மேட் பண்ணிச்சு, கரெக்டாக வந்து 28, நேற்று தான் 28 நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து குட்டி போட்டு குட்டியும் இறந்துருச்சு. ஸோ அதே மாதிரி ப்ரீடர்கிட்ட கேட்டேன். ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் போடுறப்ப இப்படி தான் ஆகும், அதுக்கு பார்த்துக்க தெரியாமல் குட்டி வந்து இறந்து போயிடும் அப்படின்னு வந்து சொன்னார். அதே மாதிரி குட்டியும் வந்து ஒன்று தான் போட்டிருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் பார்க்குறப்ப 4-5 அப்படின்னு இருந்துச்சு, அதையும் கேட்டேன். போடும், 4-5 போடும், இது ஃபஸ்ட் டைமுன்றதுனால இந்த மாதிரி ஒன்று போடும் இறந்து போகும், இதெல்லாம் நடக்கிறது தான் ஜெர்பிலில். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து திருப்பி ஒரே மாதத்தில் வந்து அது குட்டி போட்டுரும். ஸோ அப்போ வந்து நல்லா பார்த்துக்கும், குட்டி கவுண்ட்டும் அதிகமாக இருக்கும், நீங்கள் ஃபீடு நல்லா போடுங்க அப்படின்னு எனக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபீடு இப்போ நான் போடுறதே எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல ஃபீடு தான். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான்வெஜ் எதனா ஆட் பண்ணணுன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ ட்ரைடு ஸ்ட்ரிம்ப் வந்து போடுறேன், மற்றபடி வேறு எந்த ஒரு நான்வெஜும் கிடையாது. ஸோ நான்வெஜில் வேறு எதனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னு யோசித்து வச்சுருக்கேன். இதுதான் நடந்தது, அந்த குட்டி போட்ட அந்த கதை இது தான் சரிங்களா. குட்டியை வந்து ஒரு சின்னதாக வீடியோவும் எடுத்தேன், இறந்து போன குட்டியை. அது பிறக்கிறப்ப பார்க்கல, நைட் என்னமோ பிறந்திருக்கு போல். அதில் ஒரு 10-11 மணிக்கு நான் முழிச்சு பார்த்தேன், அதுங்க அது இறந்துருச்சு. குட்டி இருந்துச்சு, சந்தோஷமாக பார்த்தேன், இறந்துருந்துச்சு. ஓகே, ஸோ இன்னும் 1 மந்த்து தான், வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா 6 மாதம் கிட்டே வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் குட்டி போடும் பார்க்கணும் அப்படின்னு. 6 மாதம் வெயிட் பண்ணியாச்சுன்னு 1 மாதம் தானே திருப்பி. ஸோ வெயிட் பண்ணி அடுத்த பேட்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். என்னை பார்த்து நிறைய பேர் ஜெர்பில் வாங்கினீங்க, ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவும் இருக்கணும் இது சரிங்களா. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போட்டால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா நான் ஃபோன் பண்ணி குட்டி இறந்துருச்சுன்னொன்னே, ஃபஸ்ட் டைம் தானே ப்ரோ இப்படி தான் நடக்கும், அடுத்த மாதம் கரெக்டாக வரும் அப்படின்னு உடனே அடுத்த செகண்டே சொல்லிட்டாரு. ஸோ இது ரெகுலர் தான், பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்றது. சரி ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ போடுங்க, செக் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.